श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युत पदाम्बुजे युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागति मंत्रसारः। எம்பெருமானார் அருளை செய்த உத்தமமான ஸ்தோத்திரமான கத்திய திரையத்திலே முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம். அதிலே சரணாகதி பிரகாரத்தையும் தொடர்ந்து நாம் இருக்க வேண்டிய சில பிரகாரங்களையும் பற்றி ஆச்சரியமாக சாதித்திருக்கிறார். அதிலே முதல்ல புருஷகார பிரகதி என்று பிராட்டியிடம் செய்யக்கூடிய சரணாகதியை பற்றி பார்த்தோம். இது துவயமந்திரத்திலே சீமத் என்கிற பதத்தினுடைய அர்த்தமாக சொல்லப்படுகிறது. இங்கே பிராட்டியிடம் போய் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே என்று சரணாகதி பண்ண, அதற்கு என்ன பலன் என்று கேட்டால், பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே, நான் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ண போறேன், அந்த சரணாகதி நல்லபடியாக நடக்க வேணும் என்பதாக அதற்காக பிராட்டியிடம் சரணாகதி செய்தார். பிராட்டியாரும் அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதே என்று அருளி செய்தார். அப்படியே ஆகட்டும், அப்படியே சரணாகதி நடக்கும் என்று அர்த்தம். அதோடு விடாமல் தயைவ சர்வம் சம்பத்யதே, எல்லாம் சித்திக்கும் என்று சொன்னார். அஸ்துதேன்னு சொன்னா போறாதோ, அதை எதுக்கு சொன்னார் அப்படின்னா, சரணாகதியும் சித்திக்கும், அந்த சரணாகதிக்கான பலனும் கிடைக்கும் என்பதாக அர்த்தம் சாதித்திருக்கிறார் ஆச்சரியமாக. அது மட்டுமல்லாமல் நீ செய்கிற சரணாகதியும் சித்திக்கும், அதனாலே உன்னை சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே சரணாகதி செய்யக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைத்து அவர்களும் நல்லகதிக்கு போவார்கள் என்று இந்த மாதிரியான அர்த்தங்களும் இங்கே சாதிக்கலாம்னு ஒரு ரெண்டு மூணு அர்த்தம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இப்பொழுது பெருமாளிடம் சரணாகதி பண்ணணும். அதை நாராயண சீமத் அப்படின்னு சொல்லி, சீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே என்பதாக மந்திரத்தில் இருக்கு இல்லையா, அதனுடைய விவரணம் தானே கத்தியம். இப்போ சீமத் சப்தத்தினுடைய அர்த்தம் பார்த்தா இருக்கு. ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மி பிராட்டி, மத் அப்படின்னா நித்திய சம்பந்தம், லக்ஷ்மி பிராட்டியாரோடு நித்திய சம்பந்தமுடைய எம்பெருமான், லக்ஷ்மி பதியான எம்பெருமான் என்று அர்த்தம். எப்பொழுதுமே பிராட்டியை விட்டு பிரியாதவரான எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்போ அடுத்தது சரணாகதியை சொல்லச்ச நாராயண பதம் இருக்கு ஜெயமந்திரத்துல, நாராயண சரணவ் அப்படின்னு சொல்லச்ச. இந்த நாராயண பதத்தினுடைய அர்த்தத்தை விஸ்தாரமாக சாதிக்க போற. நாரம் அப்படின்னா நரசம்பந்தினோ நாராகா அப்படின்னு இருக்கிற அப்படின்னாலே, எம்பெருமானை சேர்ந்த சேதனாச்சேதன வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் நாரம் என்பதாக சொல்லலாம். அவை எல்லாவற்றுக்கும் அயனமாக ஆதாரமாக இருப்பவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அச்சேதன வஸ்துக்களான இந்த பூமி, அப்பு, தேஜஸ் முதலானது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவைகுண்ட லோகம் உட்பட அச்சேதன நாரங்களில் சேர்த்தி சேதனாக இருக்கக்கூடிய சம்சாரி ஜீவர்கள், அது மாத்திரமில்லாமல் முக்தர்கள் நித்தியர்கள் என்று இருக்கக்கூடிய ஜீவர்கள் எல்லாருமே சேதன நாரர்கள். இவர்களுக்கெல்லாம் ஆதாரமாக அந்தரியாமியாக இருப்பவன் என்பதாக ஆச்சரியமான ஒரு அர்த்தம் நாராயண என்பதற்கு. அந்த அர்த்தத்தை விஸ்தாரமாக சொல்வதற்காக இவர்கள் மாத்திரமில்லாமல் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள், எம்பெருமானுடைய திவ்ய பூஷணங்கள் எல்லாவற்றையுமே இங்கே விவக்ஷிதமாக கொண்டு விஸ்தாரமாக நாராயண சப்தார்த்தத்தை அனுசந்தானம் செய்கிறார் கத்தியத்திலே எம்பெருமானார். இப்பொழுது முதல்ல அகிலஹேய பிரத்யநீக சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த ஞானானந்தைக ஸ்வரூபா ஸ்வாபிமத அனுரூப ஏகரூப அசிந்த திவ்யாத்புத நித்ய நிரவத்திய நிரதிசயோஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்த சௌகுமாரிய லாவண்ய யௌவனாத்யனந்த குணநிதி திவ்ய ரூபா. இன்னும் ஒன்று ஒன்றும் எம்பெருமானை சம்போதனம் செய்வதாக இருக்கு. இப்படிப்பட்ட எம்பெருமானே, இப்படிப்பட்ட எம்பெருமானேன்னு சொல்லி கடைசியில ஸ்ரீமன் நாராயணா அசரண்ய சரண்யா
அனன்ய சரணஸ்த பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சொல்ல போற கடைசியில் முடிக்கச்ச. அதனால அது வரைக்கும் அந்த சீமன் நாராயண அப்படிங்கிறது வரைக்கும் இந்த நாராயண சப்தத்தினுடைய அர்த்தமாக நாம் பார்க்க போறோம். அதிலே முதல்ல அகிலஹேய பிரித்தனி அகிலஹேய பிரித்தனீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலக்கணானந்த ஜானானந்தைக ஸ்வரூபா அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் இது. நாராயணன் சொல்லச்ச அயன பதத்தினுடைய அர்த்தம் இது. நார பதத்தினுடைய அர்த்தம் பின்னாடி வரப்போகுது. அயனம் அப்படின்னா ஆதாரமாக இருக்கிறவன், ஆதாரமாக இருக்கிறவன் ஆறு ஆனால் பரமாத்மாவான சீமன் நாராயணன் அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத இங்க அவனுடைய சொரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை ஆச்சரியமாக சொல்றார். எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம்ங்கிறது அயன பதத்தினுடைய அர்த்தம். எம்பெருமானுடைய திருமேனி, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய விபூதிகள் இது எல்லாமே அந்த நார பதத்தினுடைய அர்த்தமாக சாதிக்கிற. இப்போ எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லும் போது வேதாந்த சாஸ்திரத்திலே இரண்டு அழகான விஷயம் சொல்லியிருக்கார்கள். ஒன்று என்னன்னு கேட்டால் அகிலஹேய பிரத்யநீகன் அப்படின்னு ஒன்று, ரெண்டாவது கல்யாணைக தானன் அப்படின்னு ஒன்று. எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய அடையாளம் ஹேய குணங்கள் எதுவுமே எம்பெருமான் கிட்ட கிடையாது. ஹேய குணங்கள்னா இழிந்த குணங்கள், கெட்ட குணங்கள், விடப்பட வேண்டிய குணங்கள், மோசமான குணங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் துளி கூட எம்பெருமான் கிட்ட கிடையாது, பேச்சே கிடையாது. அதற்கு எதிராக கல்யாண குணங்கள் அனந்தமாக இருந்திருக்கு. அதைத்தான் ஆச்சரியமாக அகில ஹேய பிரத்யநீக அப்படிங்கிறார். எல்லா ஹேயத்துக்கும் பிரத்யநீக்கமாக எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். எப்படி ஆனால் தாமரை இலையில ஜலம் ஒட்டாதோ அது மாதிரி எம்பெருமான் கிட்ட எந்த ஹேய குணங்களும் ஒட்டவே முடியாது. தாமரை இலையில ஏன் ஜலம் ஒட்டாது அப்படின்னா அந்த இலையினுடைய சுரூபமே அப்படிதான், அதில் ஜலம் ஒட்டாது, அவ்வளவுதான். அந்த மாதிரியாக இங்கே எம்பெருமான் கிட்ட எந்த ஹேய குணங்களும் என்ன ஆனாலுமே ஒட்டாது. ஆனால் சகல ஹேயத்துக்கும் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். இது ஒன்று, இது ஒரு அடையாளம் எம்பெருமானுக்கு அகில ஹேய பிரத்யநீக. அதாவது ஜீவாத்மா இருக்கா இல்லையோ, அவள் ஜீவாத்மா கூட இந்த கெட்ட குணங்கள்லாம் கிடையாது, உண்மையில கிடையாது. ஏதோ கர்ம சம்பந்தத்தினாலே ஏறிட்டு வருதே தவிர கர்ம சம்பந்தம் அதையிட்டு வரக்கூடிய துக்கம் முதலானது, நயம் துக்கம் முதலானதெல்லாம் வருதே தவிர உண்மையில ஆத்மஸ்வரூபத்தில் பார்த்தோம்னா ஜீவாத்மஸ்வரூபத்தை அபகத ஆத்மா விஞ்சரா விமிருத்தியு விசோகா அப்படிலாம் சொல்லியிருக்கா. இந்த ஜீவாத்மாவுக்கு கர்ம சம்பந்தத்தை இட்டுதான் சரீர சம்பந்தம், சரீர சம்பந்தத்தை இட்டுதான் சுக துக்கம் இதெல்லாம் வருதே தவிர சுவாபாவிகமாக பார்த்தா ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் வேதத்தில் சொல்லியிருக்கு. அதனால ஹேய குணம் கிடையாது அப்படிங்கிறது ஜீவாத்மாவுக்கு உண்டு, பரமாத்மாவுக்கு உண்டு. ஆனால் ஹேய பிரத்யநீக அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா அவங்ககிட்ட என்ன ஆனாலும் ஒட்ட முடியாது. அவங்ககிட்ட நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு வேதம் சொல்றது, ஒட்டவே முடியாது அவங்ககிட்ட. ஆனால் ஜீவன் கிட்ட ஏதோ ஒரு காரணத்தினால சில ஹேய குணங்கள்லாம் வந்து ஒட்டி இருக்கு, இயல்பா கிடையாது, அது வந்தேரியாக வந்து சேர்ந்துருக்கு. எப்படி ஆனால் ரத்னத்தில் அழுக்கு வந்து ஒட்டுமோ அந்த மாதிரி அது வந்து ஒட்டியிருக்கு இங்க. அது எம்பெருமான் கிட்ட கிடையாதுங்கிறதுக்கு தான் அந்த பிரத்யநீகா அப்படின்னு ஒரு பதம் சாதிக்கிறார். ரெண்டாவது கல்யாணைக்கதான அப்படின்னு, அதாவது கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஒரே ஆசிரியமாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். கல்யாணன மங்களங்கிற அர்த்தம். மங்கள குணங்கள் என்னென்ன இருக்கோ, நல்ல நல்ல குணங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் எம்பெருமான் கிட்ட இருக்கு. அந்த கல்யாண குணங்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனா கல்யாண ஏகதான அப்படின்னு சொல்ற. ஒரே சுவாமி தேசிகன் சாதிக்கிற கல்யாண ஏகதானத்துவம் கல்யாணானாம் சர்வேணாம் குணானாம் சாதாரண ஆசிரியபூத விஸ்தாரத்துவம். எல்லா கல்யாண குணங்களுக்கும் ஒரே ஆசிரியமாக இருக்கக்கூடிய விஸ்தாரமானவன், அதாவது ஏகத்தான தானன்னா விஸ்தாரம் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையவன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. இந்த கல்யாணிக்கு தானே சமஸ்த கல்யாண குணங்கள் என்னென்ன இருக்குன்னு பின்னாடி சொல்ல போறேன். இப்போ வந்து ஆத்மஸ்வரூபத்துக்கு இது ஒரு அடையாளமாக வேதாந்தத்தில் சொல்றது அப்படின்னால நீங்க சாதிக்கிறார். கல்யாணிக்கு தானங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம் அப்படின்னு என்ன கேட்டா, கல்யாண ஏகதான கல்யாண குணங்கள் மட்டும் இருக்கு அப்படிங்கிற அப்படின்னாலே குணங்கள்லாம் கல்யாண குணங்கள் இல்லைங்கிறது கிடையாது அப்படின்னு.
எப்பவுமே கல்யாண குணங்கள் இருக்கே தவிர எம்பிரான் கிட்ட சில சமயம் கல்யாண குணங்கள் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஜீவர்கள் கிட்ட எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஏன் ஞானம் உண்டு ஜீவாத்மாவுக்கு, ஆனா தூங்கும் போதோ ஞானம் கிடையாது, இச்சை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரிதான் எம்பெருமான் கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. கல்யாண குணங்கள் எப்பவுமே இருந்திருக்கும், கல்யாண குணங்களுக்கு ஒரே மாதிரியாக அதுக்கு ஒரே இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் அது இல்லாமல் இருக்கவே மாட்டான் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் கல்யாணைக்கதான அப்படின்னு வந்திருக்கு என்பதாக சொல்லலாம். இன்னொரு அர்த்தமும் சாதிக்கிறார், அகிலகேய பிரத்யநீக கல்யாணைக்கதான அப்படின்னு சொல்லச்ச இதனாலே சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டா, ஜீவர்களுக்கும் தோஷத்தை போக்கி மங்களத்தை கொடுப்பான் அப்படின்னு. ஜீவர்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம சம்பந்த தோஷம், துக்கம் முதலானது, சம்சார தோஷம் இருக்கு இல்லையோ, இதை போக்கணும் என்பதுமான போக்கணும்னா முதல்ல அவனுக்கு அந்த சம்பந்தம் எதுவுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி ஜீவன்களுக்கு ஜீவனுக்கு மங்களமாக இருக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கணும் எம்பெருமான் அப்படின்னா அந்த மாதிரி மங்களம் எல்லாம் அவனுக்கு முதல்ல இருக்கணும், இருந்தால்தானே கொடுக்க முடியும். அதனால ஜீவனுக்கு தோஷங்களை போக்கி மோட்சத்தை கொடுக்கறான்ற அர்த்தம் கிடைக்கணும்னா முதல்ல பகவான் வந்து எந்த தோஷமும் இல்லாம இருக்கான், பகவான் வந்து சமஸ்த கல்யாண குணங்களும் உடையவனாக இருக்கான் அப்படின்னு இருந்தால்தானே ஜீவனுக்கு அதை கொடுக்க முடியும், இல்லாட்ட கொடுக்க முடியாது. அதனால அதற்கு தகுந்தவனாக இருக்கான் பகவான்கிறத காமிக்கிறதுக்காதான் அகிலேஹே எப் பிரத்யநீக கல்யாணிக்கதான. நமக்கெல்லாம் ஹேயம்ங்கிறது கர்ம சம்பந்தம், அது போகணும்னு பெருமாள் கிட்ட பாக்குறோம். பெருமாள் இப்படி இருக்காருன்னா ஹேய பிரத்யநீக்கனா இருக்க. அதனால்தான் ஒரு ஜீவருக்கு ஒரு ஜீவன் தஞ்சம் அல்லன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற இது சூத்திரம் மாதிரி சாதிக்கிற. ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவன் போய் சரணாகி பண்ணக்கூடாது, மோட்சத்தை கொடுங்க. இன்னொரு ஜீவன்னா தேவர்கள், அந்த தேவர்கள் கிட்ட போய் கண்ட கண்ட தேவர்கள் கிட்ட போய் எனக்கு வந்து மோட்சம் கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அவர்களே சம்சாரத்தில் இருப்பவர்கள் தான். அப்போ அவ நமக்கு இருக்கிற சம்சார தோஷங்கிறது சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மா வரைக்கும் எல்லா தேவர்களுக்கும் இருக்கு, மொத்த பேருக்கு இருக்கு. நம்ம எல்லாருமே சம்சாரத்தில் இருக்கிறவாள் தான். சம்சாரத்தில் இல்லாமல் ஹேய சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் இருந்தாருன்னா அவற்ற தானே கேட்கணும். அப்படிப்பட்டவர் யாருன்னு பார்த்தானா எம்பெருமான் ஒருத்தர் தான். அதை தான் அகிலஹேய பிரத்யநீக்க என்று காண்பித்த. அதே மாதிரி கல்யாணிக்கு தானே அப்படின்னா சமஸ்த கல்யாண குணங்களும் எம்பெருமான் கிட்ட இருக்க. அப்படின்னால்தான் ஆசிரியர்களுக்கு கல்யாணத்தை அவங்ககிட்ட இருந்து நாம எதிர்பார்க்க முடியும். நமக்கு இருக்கிற தோஷங்கள் எல்லாம் எல்லாம் மாறி கல்யாணம் வரணும்னா அவங்ககிட்ட இருந்தாலும் எதிர்பார்க்க முடியும். நானே கஷ்டப்பட்டுருந்துருக்கேன்னு இந்திராதி தேவர்கள்லாம் பிரம்மாதி தேவர்கள்லாம் அவளே துக்கப்பட்டுருந்துருக்கும் போது நம்ம அவாகிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? ஆனால் இது ரெண்டு விசேஷனம், அகிலேஹேய பிரத்யநீக கல்யாணிக்கதான அப்படின்னு ரெண்டு விசேஷத்தினாலையும் இத்தனை விஷயங்கள் சாதிக்கிற. சேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னு எம்பெருமான் சமஸ்த வஸ்து விலக்ஷணன், எல்லா வஸ்துவை காட்டிலும் அத்தியந்தம் பின்னமானவன் என்பதாக அர்த்தம். பெருமானை பற்றி தெரிஞ்சுக்க முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சேதன வஸ்துக்கள் அச்சேதன வஸ்துக்கள் லோகத்துல என்னென்ன இருக்கோ, த்ரிவித சேதனா சேதன அப்படின்னு சொல்லப்பட்ட என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ இது எல்லாத்த காட்டிலும் எம்பெருமான் வேறானவன். தப்பித்தவரி கூட இதுல சேர்க்கக்கூடாது. எம்பெருமான் தேவர்கள் மாதிரியா அப்படின்னு நினைக்க கூடாது. பிரம்மாதி தேவர்களை காட்டிலும் விலக்ஷண அப்படிங்கிற விலக்ஷணங்கிற அழகான வார்த்தை, அதாவது என்ன கேட்டா பின்னன் வேறன்னு அர்த்தம் இல்லை. பிரம்மாவை காட்டிலும் வேறானவன், சிவனை காட்டிலும் வேறானவன், இந்திரனை காட்டிலும் வேறானவன் எம்பெருமான். அது மாதிரி ஜீவர்களை காட்டிலும் வேறானவன் அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்லை, வேறானவன் மற்றவன் இல்லை, வேற விதமானவன், அவன் டைப்பே வேற. ஏன்னா ஜீவர்கள் சம்சாரத்தில் கர்ம சம்பந்தத்தோடு இருக்கார்கள் எல்லாரும். ஆனா அவனுக்கோ கர்ம சம்பந்தங்கிறது துரிமே கிடையாது. ஜீவர்கள்லாம் பராதீனமாக இருக்கார்கள், எம்பெருமானோ சுவாதீனமாக இருக்கக்கூடியவன். ஜீவர்களுக்கெல்லாம் போகங்கள்லாம் குறைவா இருக்கு, எம்பெருமானுக்கோ நிரதிசயமான போகம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தானா இவர்களுடைய விதமே வேற, அவனுடைய விதமே வேற. அதைத்தான் விலக்ஷண அப்படின்னு சொல்ற. ரொம்ப விலக்ஷணம், ஒரே மாதிரி ஏதோ நினைச்சு வெகுமத்தியில கூட தான் பிரகாசம் இருக்கு, சூரியனுக்கு கூட தான் பிரகாசம் இருக்கு, இதுவும் பிரகாசம் தானே அதுவும் பிரகாசம் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி தேவர்களும் தேவன் தானே, எம்பெருமானும் தேவன் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன என்ன கேட்டா இவன் விலக்ஷணமானவன் அப்படின்னு. ஏன்னா அவர்களுக்கு இருக்க மாதிரிலாம் இவனுக்கு இல்லை. இதனால என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா, சேத்தனா சேத்தன விலக்ஷண அப்படின்னு சொல்ற. அப்படின்னால அச்சேத்தன வஸ்துக்கள்ல இருக்கிற தோஷமோ சேத்தன வஸ்துக்கள்ல இருக்கிற தோஷமோ இவங்ககிட்ட சங்கை கூட பண்ண முடியாது, சந்தேகப்படவே முடியாது. ஏன்னா அதே மாதிரி இருந்தாதானே இதுல இருக்க தோஷம் அதுல வருமோ அப்படின்னு சந்தேகப்படலாம்.
தேவர்களை மாதிரி எம்பெருமான் அப்படின்னா அப்ப தேவர்கள் இருக்கிற தோஷம் ஏதாவது எம்பெருமானுக்கு வருமோ, எம்பெருமானுக்கு ஏதாவது ஆபத்து விபத்து வருமோ, அசுரர்கள்லாம் வந்து சண்டை போடுவாரோ அப்படின்லாம் கேட்கலாம். தேவர்களைப் போல எம்பெருமான் இல்ல, நம்மை போல எம்பெருமான் இல்ல, அசேதனத்தை போல எம்பெருமான் இல்ல, அதெல்லாம் விலட்சணமானபடினால அப்ப இவரை போல இவர்களுக்கு இருக்கிற தோஷம் அவனுக்கு வருமோன்னு கேள்வியே வராது. அப்ப கதை பார்ப்பான் அப்படின்னு வேதம் சொல்ற அப்படின்னாலே எந்த எந்த விதமான தோஷமும் கிடையாதுங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். இல்லட்டா அதை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியாது. இவரை மாதிரியா அவரை மாதிரியா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு வரும். அச்சேதன வஸ்துல இருக்கிற கூடிய தோஷம் எதுன்னு கேட்டா விகாரம்னு சொல்றான். அதான் அச்சேதன வஸ்து மாறிட்டே இருக்கு, ஒரே மாதிரி இருக்காது. அந்த மாதிரியாக எம்பெருமானும் மோறு மாற்றம் உண்டு ஆக்க சுருக்கத்தில் அப்படின்னு கேள்வி வரும். சேத்தன வஸ்துல இருக்கக்கூடிய தோஷம் என்னன்னு கேட்டா ஞானக்குறைவு முதலானதெல்லாம். இப்படிப்பட்ட சேத்தனா இருந்தாலும் ஞானம் குறைஞ்சு போயிடும். ஆனானப்பட்ட பிரம்மாவுக்கு கூட வேதங்கள்லாம் மறந்து போச்சு அப்படின்லாம் இருக்கு. அதனால ஞானம் எல்லாம் குறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி எம்பெருமான் கிடையாது. இவர்களெல்லாம் காட்டும் விலட்சணமானவன், என்னைக்குமே சர்வஜனாக இருக்கக்கூடியவன் அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால சேதர சமஸ்த வஸ்து விலட்சண, தன்னை காட்டிலும் இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்து சேதனாச்சேத வஸ்துக்கள் எல்லாவற்றை காட்டிலும் விலட்சணமானவன், வேற ஜாதியைச் சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். அனந்த ஞான ஆனந்தைக ஸ்வரூபா, அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை சொல்லும்போது அனந்தம் ஞான ஆனந்தம் அப்படிங்கிறார். அனந்தம் அப்படின்னா சர்வ இடத்திலையும் வியாபிச்சு இருக்கக்கூடியவன், எம்பெருமான் இல்லாத இடமே கிடையாது. அனந்தான காலத்தினாலோ தேசத்தினாலோ வஸ்துவினாலோ அந்தம் இல்லாததான். காலத்தினாலே அந்தம் இருந்தால் இந்த காலத்துல இருப்பான், நூறு காலத்துல இருக்க மாட்டான்னு சொல்லலாம். அப்படி கிடையாது, சமஸ்த காலத்திலையும் இருப்பான். தேசத்தினாலே அந்தம் இருந்தால் இந்த இடத்துல இருப்பான், அந்த இடத்துல இருக்க மாட்டான்னு சொல்லலாம். அது கிடையாது, சகல இடத்துலயும் அந்த பகிஷ்டர் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறவன். வஸ்துவினாலே ஒரு இது இருந்ததுன்னா, அந்தம் இருந்ததுன்னா இந்த வஸ்துவா இருப்பான், அந்த வஸ்துவா இருக்க மாட்டான்னு சொல்லலாம். ஆனா சகல வஸ்துவாவும் இருக்கான்னு எல்லாம் எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையாக இருக்கான். அதனால காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ முடிவு அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு சொல்ல முடியாது. ஆனா ஜீவாத்மாக்களுக்கு சொல்லலாம். என்ன கேட்டா இந்த இடத்துல இருக்கான்னா அந்த இடத்துல இல்லைன்னு இருக்கும். ஜீவாத்மா ஒரு ஊர்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, இப்ப இன்னொரு ஊர்ல அவன் இல்லைன்னு தானே இருக்கான். எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது, ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னொரு இடத்துல இருக்கான், ஏன்னா சமஸ்த இடத்துலயும் இருந்துட்டு இருக்கான். அதனால ஜீவாத்மாவுக்கு வேணா அந்தம் வரலாமே தவிர பரமாத்மாவுக்கு எந்த விதத்தினாலையும் அந்தமே வர முடியாதுங்க. அப்படின்னால அனந்த அனந்த ஸ்வரூபனானவன், அப்புறம் ஞான ஆனந்தைக ஸ்வரூபா, அப்புறம் ஞான ஸ்வரூபமானவன், ஆனந்த ஸ்வரூபமானவன் அப்படின்னு. அதான் எம்பெருமானுடைய அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை பற்றி சொல்லிச்ச. ஞானம் ஞானஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு என்று சொல்றது. ஆத்மஸ்வரூபத்தை எப்பவுமே அப்படிதான் காமிக்க முடியும், கையில் எடுத்தெல்லாம் காமிக்க முடியாது. அவரவர்களுக்கு தெரியும் நான் நான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையோ, அதுதான் ஞானஸ்வரூபம் அப்படிங்கிறது. மாதிரி ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்தம்னா அனுகூலமா இருக்கு. நம்ம ஆத்மா நமக்கு என்னைக்குமே அனுகூலம் தான், அவரவர்களுடைய ஆத்மா அவரவருக்கு அனுகூலமா தான் இருக்கும் எப்பவுமே. சரீரம் தான் செல்ஃபையும் அனுகூலமா இருக்கும், செல்ஃபையும் பிரதிகூலமா இருக்கும். சரீரம் வலிக்கும், துக்கத்தை கொடுக்கும், ஐயோ இந்த சரீரத்தை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்லாம் தோணும். ஆனா ஆத்மாவுக்கு அப்படி கிடையாது, இந்த ஆத்மா வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையேங்கிறதுலாம் கிடையாது. அந்த மாதிரியாக பகவானுடைய ஆத்மாங்கிறது பகவானுக்கு அனுகூலமாயும் ஞானஸ்வரூபமாயும் இருக்கு. பகவானுக்கு மாத்திரம் இல்ல, நமக்கும் அது அனுகூலமானது அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. இது வந்து எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை அனந்தம் அப்படின்னு வேதம் சொல்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு ஞானஸ்வரூபம், அனந்த ஸ்வரூபம், சத்தியஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னா வேதமே சொல்லி காமிக்கிற. அப்படின்னால அந்த ஸ்வரூபத்தை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். பரமாத்மாங்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா உடனே நம்ம கோயில்ல ஆச்சரியமாக சங்கச்சக்கர கதாபாணியாக இருப்பான் எம்பெருமான் அப்படின்னு சொல்றதெல்லாம் எம்பெருமானுடைய திருமையை நீங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆத்மான்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, எம்பெருமானே ஆத்மா அப்படின்னு. அந்த திருமேனிக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவரைத்தான் உபரிஷத் அழகாக காமிக்கிறது. சத்திய சுரூபமா இருப்பார், ஞான சுரூபமா இருப்பார், அனந்த சுரூபமாக இருப்பார் என்றெல்லாம் காமிக்கிறது. எல்லா இடத்துலயும் இருப்பார் அவர், அதான் அனந்த சுரூபம். ஸ்வயம் பிரகாசமாக இருப்பார், அதான் ஞானஸ்வரூபம். என்னைக்கும் விகாரம் இல்லாமல் ஒரு மாற்றமும் இல்லாமல் இருப்பார், அதான் சத்திய சுரூபம் அப்படின்லாம் சொல்லி காமிக்கிறது. அந்த ரீதியில தான் இங்கேயும் அதை காமிக்கிற. அனந்த ஞான ஆனந்தைக ஸ்வரூபா, அனந்தமாக ஞானஸ்வரூபமாயும் ஆனந்தமாயும் இதே ஏகஸ்வரூபமாக, அதாவது ஞானம் இல்லாமலோ ஆனந்தம் இல்லாமலோ எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எப்பவும் ஒரே ரீதியில எம்பெருமான் இருந்துருக்கான் அப்படின்னு அர்த்தம்.
அகிலேய பிரத்யேக கல்யாணைகதான சேதர சமஸ்த வஸ்து விலக்கணானந்த ஞானானந்த ஏகஸ்வரூபா. இது வந்து அயன பதத்தினுடைய அர்த்தமாக எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நார பதத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிக்க போறேன். எம்பெருமானை சேர்ந்தவை அப்படின்னு அர்த்தம். நராஜாதாதி தத்வானி, எம்பெருமான் கிட்டேந்து வந்தவை எல்லாம் நார். எம்பெருமானுக்கு நரன் பெயர், சஸ்திரத்தில் இது பேர் உண்டு. அந்த நரனை சேர்ந்தது எல்லாம் நாரங்கள். அதுல முதல்ல பிரதானமானது திருமேனி தான். எம்பெருமானை சேர்ந்தவனா எல்லாம் ஜெகத்து உட்பட எல்லாம் சொல்லலாம். எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய பூதிகள், எம்பெருமானுடைய ஆயுதங்கள், எம்பெருமானுடைய பூஷணங்கள், எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சிகள் எல்லாம் சொல்ல போறார். இப்போ அதுல ரொம்ப முக்கியம் நமக்கு தேவையானது எம்பெருமானுடைய திருமேனிக. அதனால அதை பற்றி அடுத்த சூழ்நிலை. சுவாபிமத அனுரூப ஏகரூப அஜிந்த திவ்யாத்புத நித்ய நிரவத்திய நிறுத்திசய உஜ்ஜல்ய சௌந்தரிய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாத்யனந்த குணநிதி திவ்ய ரூபா. திவ்யமான ரூபத்தை உடையவன் என்ன அர்த்தம்? ரூபம்னா திருமேனி. இந்த இடத்துல அனந்த குணநிதி, அனந்த கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய திவ்யமான திருமேனியை உடையவன் என்பதாக அர்த்தம். இப்போ அனந்த கல்யாண குணகணங்கள் அப்படிங்கிறது எப்படி எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு இருக்கோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவேணிக்கும் நிறைய கல்யாண குணங்கள்லாம் உண்டு. எல்லை இல்லாத கல்யாண குணங்கள், அனந்த கல்யாண குணகணங்கள் ஆத்மஸ்வரூபத்துக்கு இருக்கா மாதிரி திருமேனிக்கும் சொல்ல முடியும். திருமேனிக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அது அழகா சொல்றார். நிறதிசைய ஔஜ்வல்ய சௌந்தரிய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அப்படின்னு இத்தனை கல்யாண குணங்கள் சொல்ற சொல்லி அனந்த குணநிதி திவ்ய ரூபா. இப்படி அனந்த குணங்களுக்கு நிதியாக இருக்கக்கூடிய திவ்யமான திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். முதல்ல போன சூழ்நிலையில ஸ்வரூப அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை சொன்னார். இங்க திவ்ய ரூபா அப்படிங்கிறது திருமேனியை சொல்றார். பொதுவாக ரூபம்னா திருமேனி, ஸ்வரூபம்னா ஆத்மா அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. சில சமயம் மாத்தி வரும். அந்த மாதிரி இந்த இடத்துல திருமேனியை சொல்றார். இந்த திருமேனியை பத்தி முதல்ல சில வார்த்தை. சுவாபிமத அனுரூப ஏகரூப அசிந்த திவ்ய அற்புத நித்ய நிரவத்தியான இத்தனை வார்த்தைகள் இருக்கு திருமேனியை பத்தி. முதல் வார்த்தை சுவாபிமத. பகவானுக்கு எப்பவுமே அபிமதமாக இருக்குமா, எப்பவுமே இஷ்டமாக இருக்குமா, அனுரூப ஏற்றதாக இருக்குமா, எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்றதாக, எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் எப்படி ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கோ அந்த மாதிரி அவளுக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது இதே தெய்வமயமாக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும் என்று சொல்றவர்களும் உண்டு. அப்படி எம்பெருமானுக்கு ஏற்றதான ஒரு திருமேனி, நல்ல மனசு அதுக்கு ஏற்றதான் நல்ல திருமேனி இருந்தால் அழகா இருக்கும் இல்லையா லோகத்திலேயே கூட. அந்த மாதிரியாக அபிமத, எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப அபிமதமா இந்த திருமேனி அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உண்மையில எம்பெருமானுக்கு திருமேனியே தேவை கிடையாது. அவன் திருமேனியை வச்சுன்னு எதுவும் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சத்திய சங்கல்பனானபடினாலே சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் சாதிச்சிருவான். ஆனா கூட இங்க வந்து எம்பெருமானுடைய திருமேனியே எம்பெருமானே ரொம்ப உகந்து இருக்கான். இந்த திருமேனி எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த திருமேனியை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். சா அபிமத அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட ஏற்றுன்னு இருக்கான். எதுக்காக அப்படிங்கிறத அடியார்களுக்காக தான். சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத்பிரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத்பிரியதனம் ரூபம் யதத்யத்புதம்னு ஆனந்தர் சாதிக்கிற எம்பெருமானுக்கு ஆத்மஸ்வரூபந்தான் ரொம்ப அனுகூலமானது, ஆனந்த ஸ்வரூபமானது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் எம்பெருமானுக்கு பிடிச்ச விஷயங்கிறது அவனுடைய திருமேனி அப்படிங்கிற அவனுடைய திருமேனி அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. மூர்த்தம் பிரம்ம தத்தோபி தத் பிரியதரம் ரூபம் எது அத்தியுதம். இந்த பிரம்மான் ஒண்ணு சொல்றாலே அதை காட்டிலும் இந்த பிரம்மத்துக்கு பிரியமா இருக்கக்கூடிய ஒரு ரூபம் ஒண்ணு. அத்தியுதம்ங்கிற ஆச்சரியமான திவ்ய ரூபம் ஒண்ணு எம்பெருமானுக்கு இருக்குல்லையோ, அதை எம்பெருமானுக்கு இஷ்டப்பட்ட இருக்கு அப்படின்னால்தான் எத்தனையோ அவதாரங்கள் எல்லாம் பண்றான். அந்த மாதிரி திருமேனியை வச்சுட்டு தானே அவதாரம். அவதாரம்னு சொன்னா எம்பெருமான் ஒரு திருமேனி இருக்கிறதுக்கு தான் அவதாரம்னு பேர். ஏன்னா ஆத்மஸ்வரூபம் எப்பவுமே இருக்கு. அதனால எம்பெருமானுக்கு மிகவும் இஷ்டமா இருக்கு அப்படின்னால எத்தனையோ அவதாரங்கள் பல பலவே ஆபரணம் பல பலவே பேரு பல பலவே சோதி வடிவு பண்பெண்ணில் பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே பல பல சோதி வடிவு அப்படின்னு எம்பெருமான் எடுத்த திருமேனிகளும் பல பல அதுவும் நிறையா இருக்கு. பல 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 ஆனா பல பலன்னு இருக்கு.
பிரகாசமா இருக்கும் அர்த்தம். இந்த மாதிரி அநேகமா அனந்தமாகவும் இருக்கு. எம்பெருமானுக்கு அத்தனை இஷ்டமா இருக்கு அப்படின்னால்தான் ஆசிரியர்களுக்காக பல விதமான திருமணிகளை எடுத்து சேவை சாதிக்கிறான். அதனால ஸ்வ அபிமத அனுரூப அபோ அனுரூபான ஏற்றதாக இருக்கு. எம்பெருமானுடைய பெருமைக்கு ஏற்றதாக இருக்கு. எந்த அளவு ஏற்றதுன்னா எம்பெருமானை அனுபவிப்பவர்கள் எல்லாம் வெறும் எம்பெருமானை அனுபவிக்காமல் அவருடைய இந்த திருமேனியோடு சேர்த்து இருக்கக்கூடிய எம்பெருமானை திவ்ய திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானை போக்கியமாக அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு அந்த மகா ஜானிகள்லாம் கூட திருமேனியை விட்டுட்டு பெருமானை அனுபவிக்கிறேன்னு அவளுக்கெல்லாம் சரிப்படாது. திருமேனியோடு கூட எம்பெருமானை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த அளவு போக்கியத்துவ அதிசயம்ங்கிறது இங்கே இருக்கிற அப்படின்னால ஏற்றதாக இருந்துட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் சுவாமி தேசியம் ஒரு விஷயம் சாதிக்கிறார், சுபாஸ்ரய அப்படின்னு ஒன்று சாதிக்கிறார். அதாவது அந்த திருமேனி தான் சுபாஸ்ரயமா இருக்கான். சகல மல்ல கல்யாணம் குண அதாவது சுபமாகவும் இருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு. ஏன்னா அந்த திருமேனியை நாம் தியானம் பண்ணோம்னா நமக்கு மோட்சமே கிடைச்சிடும். அதான் சுபம். ஆச்சரியம் அப்படின்னா நம்மளால தியானம் பண்ண முடியும், நம்மளால சேவிக்க முடியும். நம்ம பெருமாளை சேவிக்கிறோம்னா திருமேனி தானே சேவிக்கிறோம், ஆத்மஸ்வரூபத்தை சேவிக்கிறோம் இல்லையே. நம்ம யாரை சேவிக்கிறோம்னா திருமேனியை சேவிக்கிறோம். யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்றோம்னா கோயில் திருமேனி கிட்ட பிரார்த்தனை பண்றோம். யாரை மனசில் நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா திருமேனி மனசில் நினைச்சுட்டு இருக்கோம். இந்த திருமேனியை தவிர பெருமாளுக்கு தனியா இருக்கிறதா நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்பட்ட பெருமாள் தனியா இருக்கார். விஷயம் என்னன்னு கேட்டா பெருமாளும் சுபமானவர், திருமேனியும் சுபமானது, ரெண்டுமே மங்களமானது, ரெண்டுமே மோட்சம் கொடுக்கும். ஆனால் திருமேனியானவர் ஆசிரியமானவர், நம்ம மனசுல பிடி கொடுப்பார். பெருமாள் வந்து ஆசிரியமே இல்லை, ஆசிரியம் இல்லைன்னு நம்ம மனசுக்கு பிடி கொடுக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அதனால ஸ்வரூபா சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் விதுகு அப்படின்னு தேசியம் சாதிக்கிறேன். அத்தஸ்வரூபத்தை காட்டிலும் சுவாமியினுடைய அந்த ரூபம் இருக்கும் இல்லையா திருமேனி, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் கத்தியத்துல அதனால்தான் தேவந்தத்துல சீமன் நாராயண சரணம் இருக்கு. சீமன் நாராயணம் சரணம் பிரபத்தியம் சொன்னா பொறுமோ இல்லையோ, நாராயணனை எம்பெருமானை சரணமாக அடைகிறேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சு போச்சு. எம்பெருமான் கிட்ட தானே சரணாதி பண்ணணும். அப்ப சிவன் நாராயணம் சரணம் பிரபத்தியேன்னு சொன்னா பொறுமே, ஏன் சரணம்னு சொல்றார் அப்படின்னா அந்த திருமேனி சம்பந்தம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக. அந்த ரீதியில இங்க ஸ்வாபிமத அனுரூப ஏகரூப அடுத்து ஏகரூபன ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம், மாறாதது. ஏன்னா நம்மளுடைய சரீரம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரே மாதிரியே இருக்காது, மாறிட்டே இருக்கும். திடீர்னு இணைப்பான் பெருப்பான், அப்புறம் ஒசருவான், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லையோ. ஒரு குழந்தைன்னு ஒன்று பிறந்தான்னா ஒரே மாதிரி குழந்தை அப்படியே இருக்கக்கூடாது. குழந்தை அப்படியே மாறி மாறி, இப்போ என்ன ஆகுது, நாலாம் மாதம் என்ன ஆச்சு, ஆறாம் மாதம் என்ன ஆச்சு, எட்டாம் மாதம் என்ன ஆச்சு, எப்போ பல்லு வந்தது அப்படின்னு அறிஞ்சு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்க முடியும் நம்ம. அந்த மாதிரி ரீதியில் சரீரம்னு ஒன்று இருந்து நிச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும், அது பெருக்கும் இலைக்கும் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். ஆனால் எம்பெருமானுடைய திருமேனிக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவன் சங்கல்பிச்சான்னா வேறுனா இன்னும் ஏதாவது திருமேனி எடுத்துக்கலாமே தவிர, இவனுக்கு வந்து அந்த சரீரத்தை அப்படியே இழைச்சு போகும் அப்படின்னும் அது பருத்து போகும் அப்படின்னும் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பிராகிருத வஸ்துவல், கர்மாதீனமாக பிராகிருத வஸ்துவில் இந்த விகாரங்கள் எல்லாம் தோஷங்களாக வருது. நம்ம சரீரத்திலேயே ஒரே மாதிரி இருக்கலாம் முடியும், ஒரே மாதிரி திருடமாக எந்த நோய் நொடியும் இல்லாமல் சரீரம் அப்படியே இருந்துருக்கும் மனுஷாளுக்கு பிறந்ததுலேருந்து. அப்படி லேட்டானா 30 வயசு வச்சுப்போம், 30லேருந்து அவனுக்கு 60 வயசு வரைக்கும் ஒரே மாதிரியாக இருந்துருக்கும். உங்க அதெல்லாம் கிடையாது, யாருக்குமே கிடையாது. அன்னன்னைக்கு ஆகாரம் போட்டாலே என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் எம்பெருமான் திருவேணி ஏக ரூபமாக இருக்கும், சதைக ரூப ரூபாய அப்படின்னு சொல்ற சதா ஏக ரூபமாகவே இருந்துருக்கும். எம்பெருமான் சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரியே இருந்துருக்குமா அது. அதனால ஸ்வ அபிமத அனுரூப ஏக ரூப, அடுத்து அச்சிந்திய, நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு ஆச்சரியமானது அப்படின்னு அர்த்தம். ஆனா அச்சிந்தியங்கிற ஒரு சந்தேகம் வரும், எம்பெருமானுடைய திருமேனி தானே நாம சிந்தனை பண்ணணும், இப்ப அதுதானே சிந்தியம், அதுதானே தியானம் பண்ணணும், அதனாலே மனசுல நினைச்சு தெரிவிச்சுட்டு இருக்கான். அப்ப போய் அதுக்கு அச்சிந்தியன்னு எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, அப்படி இல்லை, அது நாம தியானம் பண்ணணுங்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் அச்சிந்திய அப்படின்னா பூர்ணமாக அதனுடைய பிரபாவத்தை நினைத்து பார்க்க முடியாது அப்படின்னு, ஓரளவு தான் நினைச்சு பார்க்க முடியும். பூர்ணமாக எம்பெருமானுடைய திருமேனுடைய பிரபாவத்தை அதனுடைய ஆனந்த அதிசயத்தை சொல்ல முடியாத அளவு அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் அதுல அந்த திருமேனியில இருக்கு. மற்ற சரீரத்தில் லோகத்தில் இருக்கிற சரீரங்கள் தான் போல கிடையாது என்ன அர்த்தம்.
स्वाभिमत अनुरूप एकरूप अचिंत्य दिव्य अद्भुत अर्थ दिव्य अब अद्भुत आश्चर्य अब अर्थम दिव्य अब अप्राकृत अब अर्थम दिव्य रेडी इंक दिव्य दिव्य अद्भुत नित्य निरवध उज्जल सौंदर्य लावण्य यौवना जनंत गुण निधि दिव्य रूप अंग दिव्य रूप कड़ी मुड़को दिव्य रूप अब दिव्य रूपते तिरवेणि उड़वन ऐसा दिव्य अब मे दिव्य रूपते उड़वन अब अब कटाना ओन दिव्य अब दिवि भवन दिव्यम सीवैकुंड लोककूद अब अर्थम सीवैकुंड लोक अप्राकृत सीवैकुंड लोककूड तिरमेणी अब अर्थम इन दिव्य अभी तिरमेणी अप्राकृत अप्राकृत लोक इतना अप्राकृत अभी कामिक तिरमेणी दिव्यम इधकूर सीवैकुंड लोकम दिव्यम अब कामिक रेड दिव्य दिव्य वस्तु रोम दिव्य अब वस्तु दिव्यम आना अगर अम्पा एपी अब कड़सल दिव्यम सुनमूल अब अंदा எம்பெருமானுடைய திருமேனி சகல விதத்தினாலையும் திவ்யமா தான் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவும் இந்த தினம் சாதிக்கிறேன். அச்சிந்திய திவ்ய அத்புத அத்புத அப்படின்னு எம்பெருமானுடைய திருமேனி ஆச்சரியமானது என்பதை வேதத்திலே பல இடத்துல சொல்லியிருக்கார். தஸ்ய ஹவா ஏதஸ்ய புருஷஸ்ய ரூபம் அந்த எம்பெருமானுடைய திவ்ய ரூபம் யதா மகாரஜனம் வச ஹவாசா ஆச்சரியமான பீதாம்பரம் நல்ல குங்குமப்பூ எல்லாம் சேர்த்து வச்சு இருக்கக்கூடிய வஸ்திரம் மாதிரி அந்த மாதிரி சர்வாச்சரியமயம் தேவம் ஆச்சரியமயமானவன் மாயன் அப்படின்னா பல இடத்துல சொல்லிக்கொள்ளு. அதனால ஆச்சரியமான ஒரு திருமேனி அதை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆச்சரியத்தினை வாயால சொல்ல முடியாத அளவு ஆச்சரியமயமான திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சுவாபிமத அனுரூப ஏகரூப அச்சிந்த திவ்ய அத்புத நித்ய நிரவத்ய அப்படின்னு நித்ய எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. அதிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே அப்படின்னு சொல்ற மாதிரி நித்தியமாக மாறாமல் இருக்கக்கூடிய திருமேனி அர்த்தம். நிரவத்ய அப்படின்னா தோஷம் இல்லாத அப்படின்னு அவத்தியன்னா தோஷம். ஏன்னு கேட்டா நம்ம சரீரம் சொன்னாலே அதுல நிறைய தோஷங்கள்லாம் உண்டு. ஏன்னா கர்மம் மூலமாக வந்தது துக்கத்தை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் சரீரத்துக்கு உண்டு. எந்த சரீரமா இருந்தாலும் உண்டு. புழு பூச்சி சரீரத்துல நமக்கு எல்லாத்துக்கும் இந்த தோஷங்கள்லாம் உண்டு. மாறக்கூடியது உபக்ஷீய தேவை அதாவது வளரக்கூடியது இழைக்கக்கூடியது அப்புறம் பலவிதமான விகாரம் அடையக்கூடியது நாசம் அடையக்கூடியது இதெல்லாம் உண்டு. ஆனா எம்பெருமான் திருமேனிக்கு எதுவுமே கிடையாது இந்த தோஷங்கள்லாம் எதுவும் கிடையாது. அதனால ரொம்ப திவ்யமாக நிரவத்யா அப்படின்னு தோஷம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய திருமேனி அப்படின்னு இத்தனை விஷயம் காமிக்கிறார். ச அபிமத அனுரூப ஏகரூப அசிந்திய திவ்ய அத்புத நித்ய நிரவத்யா அப்படின்னு திருமேனியே இத்தனை விசேஷமாக சாதிக்கிறார். அதுக்கப்புறம் திருமேனியில் இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தரிய சௌகந்த சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி இங்க ஒரு சில குணங்கள் திருமேனி குணங்கள் அதாவது எம்பெருமானுடைய ஆத்ம குணங்கள் தான் காருண்யம் ஔதாரியம் முதலானதெல்லாம் பின்னாடி சொல்ல போற. திருமேனி குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிரதிசய ஔஜ்வல்ய நிரதிசயனா இதுக்கு மேல உயர்ந்தது கிடையாது அந்த மாதிரியான உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள். ஒரு உதாரணம் ஔஜ்வல்யம் பாக்குறோம். ஔஜ்வல்யம்னா பிரகாசம்னு அர்த்தம். எம்பெருமான் திருமேனியில் இருக்கக்கூடிய பிரகாசங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அதை காட்டிலும் பிரகாசங்கிறது லோகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா கோடி சூரியனுடைய பிரகாசம் அந்த திருமேனிக்கு உண்டா அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடையது. ஏன்னு கேட்டா வேதத்துல எம்பெருமானுடைய திருமேனியை பத்தி எப்ப சொன்னாலும் அது தேஜஸ் அப்படின்னு சொல்லும். அது ஒரு பிரகாசம். ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரேன்னு புருஷோக்தத்திற்கு ஆதித்யவர்ணம்னா சூரியன் போல திருமேனி உடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக பிரகாசிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம்.
நிரதிசய ஔஜ்வல்ய, அதுவும் எல்லை இல்லாத பிரகாசம், இதுக்கு மேல உயர்வில்லாத பிரகாசம். ஏன் சூரிய மாதிரி இருப்பான்லாம் நினைச்சிருந்தா சூரிய பிரகாசம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எம்பெருமாண்டி திருமேனி பிரகாசத்துக்கு. அப்படிப்பட்ட திவ்யமான ஒரு திருமேனியை உடையவன். ஆனா நம்ம எப்படி கண்ணால பாக்குறோம்னா, அத்தனை பிரகாசம் இருந்தாலும் நமக்காக சுருக்கிண்டு பிரகாசத்தை மங்க பண்ணிட்டு சேவை சாதிக்கிறான். சேவை சாதிக்கச்ச எப்படியானா சூரியன் நல்ல பிரகாசத்தோட தான் நம்ம நேரம் பார்க்க முடியாது. ஆனால் மேகத்தினால மறைஞ்சா பார்க்கல முடியும். அந்த மாதிரி எம்பெருமானே அதே மெதுவா மறைச்சு வச்சுட்டு நமக்கு கொஞ்சம் தான் சேவை சாதிக்கிறான். ஆனா உண்மையில கோடி சூரிய சமப்பிரபனாக இருக்கான். வேற திசைய ஔஜ்வல்ய சௌந்தர்ய, அடுத்து ஆச்சரியமான அழகு சௌந்தர்ய அப்படின்னு எம்பெருமானை சொல்லும்போது சாட்சாத் மன்மத மன்மதாகான் பாகவதம் சொல்றது. தாசாம் ஆவிர்பூத் சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்திருக்கு சாட்சாத் மன்மத மன்மதாக அப்படின்னு சொல்ற மாதிரி பீதாம்பரதாரியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சௌந்தர்யம் நம்மளுடைய வாக்குனாலே சொல்ல முடியாது. நம்முடைய மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஒரு அபிரூபியம், ஸ்பிருஷ்ட சிந்தா பதம் அபிரூபியம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய சிந்தையிலேயே தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அழகு அப்படின்னு. The person you are speaking with has put your call on hold. அப்படியாக ஆச்சரியமான ஒரு சௌந்தர்யம் அவயவ சோபை அதை உடையவர். நிறத்திசைய ஔஜ்ஜல்ய சௌந்தர்ய சௌகந்தியா அப்படின்னா நல்ல வாசனை அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் திருமேனிக்கு சகல விதமான வாசனையும் அந்த திருமேனிலே இருக்கா. பொதுவாக திருமேனிக்கு நல்ல வாசனை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல செண்டெல்லாம் அடிச்சுப்பா, சந்திரங்கள்லாம் பூசிப்பா, மாலைகள்லாம் சமர்ப்பிப்பா, இதனால அதுக்கு வாசனை கூடும்னு சரீரத்தில். ஆனா இதெல்லாம் எம்பெருமான் திருமேனிக்கு பண்ணா கூட இது எல்லாமே அதிகப்படிதான் அவன் திருமேனிக்கு. உண்மையில இயற்கையாகவே எல்லா வாசனையை காட்டிலும் சிரேஷ்டமான ஒரு கந்தமானது எம்பெருமானுடைய திருமேனிக்கே இருக்கு அப்படின்னு. அப்போ நிறத்தையா ஔஜ்ஜல்ய சௌந்தர்ய சௌகந்திய அப்படின்னு இதுல வேதத்துல எம்பெருமானை பத்தி சொல்லும் போது சர்வகந்தா அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு. சர்வகந்தா அப்படின்னா சமஸ்த விதமான கந்தமும் எம்பெருமான் கிட்ட உண்டு அப்படின்னு. அதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா, எல்லா கந்தமுமே எம்பெருமானுக்கு அனுகூலமாக இருந்துருக்கு லோகத்துல என்பதாக அர்த்தம். இங்க என்ன அர்த்தம்னா, உங்களுடைய திருமேனிக்கே இயற்கையாகவே சகல விதமான கந்தங்களும் இருக்கு என்பதை காமிக்கிறது. சௌகந்தியா சௌ குமாரியா, சுகுமாரன மிருதுவானது அப்படின்னு அர்த்தம். அந்த திருமேனியானது ரொம்பவும் மிருதுவாக இருக்கக்கூடிய திருமேனி அப்படின்னு இதனுடைய தாற்பயம். அதை வச்சு சஹஸ்ரநாமத்தில் புஷ்பஹாசா அப்படின்னு ஒரு திருநாமமே இருக்கு. புஷ்பஹாச பிரஜாபதி அப்படின்னு இருக்கு. புஷ்பம் போல இருக்கக்கூடிய ஒரு திருமேனி என்ன அர்த்தம். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல சுகுமாரோ மகாபலவ் அப்படிங்கிற பல இடல இமோஸ்மம் முனிசார் தூல இமோஷனல்ல. அதாவது என்ன கேட்டா, கருணவ் ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலவ் அப்படின்னு சூர்பனசு என்ற வார்த்தை ஒண்ணு இருக்கு. திருமால் ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் எப்படி இருக்கான்னு கேட்டானா, சுகுமாரம் ரொம்ப ரொம்ப மிருதுவா இருக்கா. அவன் திருமேனி இப்ப கையில வில்லெல்லாம் வச்சுட்டு இருக்கா, திருடமான வீரங்கள்லாம் இருக்கு, ஆனா திருமேனி அத்தனை சாஃப்டா இருக்கு அப்படின்னு சாதிக்கிற ஜனகர் கூட சொல்ற ரொம்ப சுகுமாரமா இருக்காளே. கதம் பத்யாமிக பிராத்தோ, எப்படி காலால் நடந்து வந்தாள் அப்படின்னு கேட்கிற. ஏன்னா அந்த திருவடியை பார்த்தானா நடந்து வர மாதிரி தெரியல, அது கல்லலையும் முள்ளிலையும் நடந்து வந்திருக்கார் பெருமாள். நினைச்ச அகலிகா சாப விமோசனம் வேற பண்ணிட்டு வந்திருக்கார். ஆனால் ஜனகருக்கு ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமான திருமேனியோடு கூட இவா இருந்தது. அஸ்வினாவே ரூபேன சமுபஸ்தித யௌவனம் கதம் பத்யாமிக பிராப்தோ அப்படின்னு சொல்றவர், அதெல்லாம் பார்க்கறதுக்கு திருடமா இருக்காளே தவிர ஒரு பக்கம் சுகுமாராளாவும் இருந்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி சௌகந்த சௌகுமாரியா லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா. அதுக்கப்புறம் லாவண்யம், லாவண்யம்னாலும் அழகுதான், சௌந்தரியம்னாலும் அழகுதான், ஆனா லாவண்யம்னா ஒட்டுமொத்த அழகு. சௌந்தரியம் அப்படின்னா ஒவ்வொரு அவயவத்திலும் இருக்கக்கூடிய அழகு. கண்ணு அழகா இருக்கு, காது அழகா இருக்கு, மூக்கு அழகா இருக்கு, இதுக்கு சௌந்தரியம் பேர். எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா நல்லாக்கணும், ஒன்னொன்னு நல்லா இருந்தா கூட போறாது. அதுக்கு லாவண்யம்னு பேர். லவணம்னா உப்பு, உப்பை கலந்தும் வச்சுக்கோங்க, மொத்தம் உப்பாயிடும் இல்லையோ. அது மாதிரி சரீரத்துல மொத்தமாக ஒரு அழகுன்னு ஒண்ணு இருக்கும்.
அதுக்கு வந்து லாவண்யம் அப்படின்னு அந்த சாமுத்திரிக லக்கண சாஸ்திரங்கள்ல சாகித்ய சாஸ்திரங்கள்லயும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு சக்ஷுர் ஆனந்த ஜனனம் பார்த்த உடனே கண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுமா, அதுக்கு லாவண்யம் அப்படின்னு. யௌவனம் அப்படின்னு ஒன்று இருக்கு, இளமை அப்படின்னு அர்த்தம். யௌவனங்கிறது மனுஷருடைய சரீரத்தில் ஒரு காலத்தில் கால விசேஷத்தில் யுவாவாக இருப்பான், அப்புறம் வயசாகிடும். முதல்ல பால்ய வயசாக இருக்கும், பால்ய வயசாக இருக்கிறது யௌவனங்கிறது கிடையாது. அப்புறம் யௌவன வயசாகிடுச்சா யௌவனங்கிறது வரும் சரீரத்தில், அப்புறம் வயசாகிடுச்சுன்னா யௌவனம் குறைஞ்சு போயிடும். ஆச்சுன்னா கொஞ்ச நாள் யௌவனம் எப்படி யௌவனங்கிறத யௌவனம் ஹி அத்ருவம் அப்படிங்கிறது, யௌவனங்கிறது எவ்வளோ நாள் இருக்கும், ஏதோ கொஞ்ச நாள் இருந்திருக்கும் அப்படின்னா பிரசவாந்தஞ்சே யௌவனம் அப்படின்னு சொல்லுவார். ஸ்திரீகளுக்கெல்லாம் குழந்தை பிறந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் யௌவனம் போயிடும், குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா யௌவனங்கிறது ஏதோ ஒரு காலத்தில் ஒரு சரீரத்தில் இருக்கும்னு சொல்லணும். ஆனால் எம்பெருமான் திருவேணிக்கு அப்படி கிடையாதா, எப்பவுமே யௌவனம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. இயற்கை தான் யௌவனங்கள், முதல்ல பால்யம் அப்புறம் யௌவனங்கிறதெல்லாம் கிடையாது. வேறு என்ன பால்யனாக ஒரு திருமேனி பால்யத்தோடு இவன் எடுத்துக்கணும், ஒரு அவதாரம் பண்ணணும். இதனை தவிர அவன் திருமேனியில் எப்பவுமே அவன் நினைச்ச யௌவனம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால சுவாமி சொல்றாரு, யௌவனம்னா ஏதோ காலத்தில் வந்தது தானே, அப்போ ராமன் குழந்தை அவதாரம் நினைச்சு அப்போ யௌவனம் இல்லையா அப்படின்னா நினைக்காதுங்களோ. யௌவனம்ங்கிற இங்கே காலத்தை சொல்லலை, விக்கிரக ஸ்வபாவா தச்ச யௌவனச்ச நித்தியத்வாது அப்படிங்கிற எம்பெருமானின் யௌவனம் அப்படிங்கிறது நித்தியமானது, எப்பவுமே இருக்கக்கூடியது. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா மனுஷர்களுக்கெல்லாம் யௌவனம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலத்தை சொல்றது, ஆனால் எம்பெருமானுக்கு யௌவனங்கிறது குறிப்பிட்ட காலத்தை சொல்லலை, அது ஒரு குறிப்பிட்ட நிலை எப்போவே எம்பெருமானுக்கு இருக்கு. அதுக்கு எம்பெருமான் குழந்தையா பிறக்கச்ச கூட அவனுக்கு யௌவனம் இருக்கான், அந்த அழகு யௌவனத்தில் இருக்கக்கூடிய அழகு அப்படின்னு அர்த்தம். அந்த அழகு அப்பவே இருந்துன்னு இருக்கான். இதை சுவாமி தேசிகன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான், நித்திய யுவா அப்படின்னு எம்பெருமானை பத்தி சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னால எப்பவுமே யௌவனத்தோடு இருக்கக்கூடியவன் நித்திய யுவாவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு, யுவா குமாரஹா அப்படிலாம் சொல்லி வேதத்திலையும் சொல்லியிருக்கு. அது தேசியம் பல இடத்துல எடுத்திருக்க அந்த வாக்கியத்தை. அதனால அப்படிப்பட்ட யௌவனமானது எம்பெருமானுக்கு எப்பவுமே இருக்கு அப்படின்னு. யௌவனம் மிக நான் காலகிருத அவஸ்தா இந்த சாதுசோ விக்கிரக சுபாவா, எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை யௌவனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்நேஷாம்பிகை யௌவனே கௌமார அனந்தர பாவித்வம் உபலக்ஷண மாத்திரமேவ யுவதைவ கேஷாஞ்சித் உற்பத்தி சிறுவனாது அப்படிங்கிறார். எல்லாருக்கும் வந்து கிட்டத்தட்ட முதல்ல கௌமாரம் வரும், பால்யம் கௌமாரம் அப்புறம் யௌவனம் அப்படிலாம் கணக்கு இருக்கு. அதெல்லாம் ஒரு கணக்காக சொல்றார் அப்படின்னு சொல்றதே தவிர சில பேருக்கு முன்னாடியே கூட யௌவனங்கிறது வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த ரீதியில எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய குணங்கள், ஆத்மஸ்வரூப குணங்கள், காருண்ய வாத்சல்யம் முதலானதெல்லாம் அது இல்லாமல் இப்போ திருமேனியுடைய குணங்களை பற்றி சொல்லியிருக்கார். ச அபிமத ஏகரூப அச்சிந்த திவ்ய அத்புத நித்ய நிரவத்திய நிறத்திசைய ஔஜ்வல்ய, இந்த நிறத்திசைங்கிறத எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா எல்லாம் அளவில்லாத ஔஜ்வல்யம், அளவில்லாத சௌந்தரியம், அளவில்லாத சௌகஞ்சம், இதுக்கு மேல ஒரு சௌகரியம் எங்கேயும் பார்க்க முடியாது, இதுக்கு மேல ஒரு லாவண்யம் எங்கேயும் பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு லாவண்யம் அப்படின்னு அர்த்தம். நிறத்திசைய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய, அதனால தான் நிறத்திசையன்னு பதம் போட்டிருக்க. நிறத்திசையத்துவம் எல்லாத்துலையும் சேர்த்துக்கணும், அதை காட்டிலும் உயர்ந்து எதுவும் கிடையாது, உயர் வர உயர்ந்தது அப்படின்னு. சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவன ஆதி ஆதினு போட்டிருக்க. இது மாத்திரம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்க வேண்டாம், இதே மாதிரியாக இன்னும் பல கல்யாண குணங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆதி சப்தத்தினால எதை எடுத்துக்கிறாங்கன்னா சுபத்துவம் ஆசிரியத்துவம்னு முன்னாடி சொன்ன முடியும், சுபமானது ஆசிரியமானதுன்னு அதெல்லாமும் எடுத்துக்கலாம். லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா, சரி ஆதின்னு போட்டுட்டார் அப்படின்னு எத்தனை குணங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா அனந்த அப்படின்னு போட்டார். அளவில்லாத எண்ண முடியாத அளவு கல்யாண குணங்கள் எம்பெருமானுடைய திருமேனிக்கும் இருக்கு. அனந்த குண நிதி, அந்த குணங்களுக்கெல்லாம் நிதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. நிதிங்கிற சப்தத்திலானே எல்லாம் கொட்டி கிடக்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். இத்தனை கல்யாண குணங்களும் கொட்டி கிடக்கும் இடம் எம்பெருமாண்டிய திருமேனி அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் நிதி அப்படின்னு சொன்னபடினாலே நிதி அப்படின்னா நிறைய பைசா இருக்கிற இடத்துக்கான நிதின்னு பேர். அப்படி பார்த்தோம்னா இது எம்பெருமாண்டி இந்த ஆச்சரியமான கல்யாண குணங்களோடு கூடிய இந்த திருமேனியானது நமக்கெல்லாம் நிதி, நமக்கெல்லாம் ஒரு பெரிய செல்வமாக
நமக்கு எம்பெருமான் இது கொடுத்திருக்கான் அப்படின்னு வச்சுக்கணும். அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்கத்ரிவர்கயோ அஞ்சனாத்ரீஸ்வரதயம் அபிஷ்டௌமி நிரஞ்சனான்னு தயாசதகத்துல சுவாமி சாதிக்கிற எம்பெருமானுடைய திருமேனியை பற்றி சொல்லும்போது அப்படின்னு சொல்றாங்க. அகிஞ்சன நிதிம் இல்ல தயை பத்தி சொல்லும்போது அகிஞ்சன நிதி, அகிஞ்சனா பைசாவே இல்லாதவன், பைசா இல்லாதவனுக்கு ஒரு நிதியாக இருக்கான் திரேங்கமுடையா, திரேங்கமுடைய திருமேனி, திரேங்கமுடையா தயை, எதை வேணா எடுத்துப்போம், நமக்கு ஒரு நிதி திரேங்கமுடையா திருமேனி எடுத்துப்போம். திரேங்கமுடைய திருமேனிங்கிறது நமக்கு கிடைச்ச பெரிய நிதி, நம்ம தலையில திடீர்னு 10 கோடி ரூபா ஒருத்தர் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான திருமேனியா திருமேனி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டானா, இந்த எம்பெருமானுடைய திருமேனி சேவிக்கணுங்கிறதுக்கு தான் தபஸ் பண்ற. எந்த ஊர்ல செலவுனான்னு எடுத்து பார்த்தாலும் அங்க யாரோ ஒரு மகரிஷி தபஸ் பண்ணார், அவர் 10,000 வருஷ காலம் 20,000 வருஷ காலம் தபஸ் பண்ணார், அந்த தபஸுக்கு எம்பெருமான் உகந்து பிரத்யட்சமாய் அவரை சேவை சாதிச்சார் அப்படின்னா இருக்கு. அப்ப நாமளும் அந்த இப்படிப்பட்ட எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்னா நம்மளும் ஒரு 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணணும், தபஸ் பண்ணாதான் நம்மளும் சேவிக்க முடியும். ஆனா நாம தபஸ் பண்ண முடியுமோனா அகிஞ்சன தபஸ் இங்க பண்றது, நம்ம ஒண்ணு ஜபம் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்ப நமக்கு கிடையாது, ஆனா கூட நமக்கு ஒரு நிதியாக எம்பெருமான் வந்திருக்கான் அப்படின்னு. அகிஞ்சன நிதி, ஒண்ணுமே பைசாவே இல்லாம அடி அடிக்கடி சொல்ற வழக்கம், பைசாவே இல்லாத பிச்சைக்காரன் அன்றாடம் காய்ச்சி அன்னன்னைக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்றவன் கையில போய் 10 கோடி ரூபா கொடுத்த மாதிரி ஒரு யோக்கியதையும் இல்லாத நம்ம கையில திருவேங்கல் உடையவனுடைய திருமேனி நமக்கு கிடைச்சிருக்கு அனுகிரகத்தினால. அகிஞ்சன நிதி அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய அந்த திருமேனி நாம் ஒரு நிதியாக நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமாக நாம் நினைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்க நிதிங்கிற பதம் சாதிக்கிறார். இருப்பிடம்னு இதுக்கு அர்த்தம் உண்டு, இத்தனை கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடம்னு அர்த்தம் இருந்தா கூட அந்த நிதின்னு ஒரு பதத்தை போட்டக்கூடியனால இன்னொரு அர்த்தம் கிடைக்கிறது பொக்கிஷம். அதனாலே போக்கியத்துவம், நமக்கெல்லாம் அத்தியந்த போக்கியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த அர்த்தமும் கிடைக்கிறது. நித்திய நிறவத்திய நிறத்திய உஜ்ஜல்ய சௌந்தரிய சௌகந்த சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா ஸ்வாபாவிக அனவதிகாதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் கௌசல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜதாதி அசங்கேய கல்யாண குண கணௌக மகார்ணவா. அடுத்து எம்பெருமானுடைய ஆத்ம குணங்கள் சொல்ற. இப்ப பார்த்து சரீர குணங்கள் பார்த்தாச்சு, முன்னாடி ஆத்ம குணங்களை சொல்லியே மாறாது. அதுவும் சுவாமி எம்பெருமானா இருக்கு, அதை திருப்பி திருப்பி சொல்ல 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 ஒரு ஆனந்தம் அவருக்கு அத்தனை பிடிக்கும். அதனால அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஆத்ம குணத்துல ஒரே மூச்சுல எவ்வளவு சொல்ல முடியும் அவ்வளவும் சொல்லிட்டார். அப்புறம் ரொம்ப சமப்படுத்த வேணாம் அப்படின்னு நிறுத்திட்டார். அனந்த அப்படின்னு போட்டிருக்காரு இங்கும், அசங்கேய கல்யாண குண கணௌக மகார்ணவா. அசங்கேய கல்யாண குணங்கள் எல்லாமே மங்களமான குணங்கள், அது மாத்திரமல்ல குண கணங்கள் எல்லாமே, இது ஒண்ணு ஒண்ணும் ஒவ்வொரு குணத்திலையும் உள் குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு குணம் எடுத்து வச்சுக்கோங்கோ, அதை சேர்ந்த அந்த குணத்தை சேர்ந்த குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய இருந்துருக்கும் இல்லையா. அந்த மாதிரியாக குணக்கூட்டங்களை எடுத்துக்கணும், அந்த குணக்கூட்டங்களே அசங்கேயம், என்ன முடியாது அத்தனை கூட்டங்கள் இருக்கு அசங்கேய. அதுவும் இல்லாம இதெல்லாம் கல்யாண குணங்கள்னு பெயர், கல்யாண குணங்கள்னா இதை யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு அவளுக்கு பாபத்தை போக்கடிக்கும். வேறு சாதாரண குணம் இல்லை, நம்ம சிந்திச்சா நமக்கு நல்லது நமக்கு பாபத்தை போக்கடிக்கும்னு. அப்படிப்பட்ட கல்யாண குண கணௌக மகார்ணவா, கல்யாண குணகண பிரவாகம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மகா சமுத்திர மாதிரி இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு இதுக்கு தாத்பரியம். இங்க வந்து சுவாபாவிக அனவதிக அதிசய இங்க ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்னு ஆரம்பிச்சு கல்யாண குணங்களை சொல்ல போற. இந்த ஒவ்வொரு கல்யாண குணமுமே சுவாபாவிக அனவதிக அதிசய அதை சேர்த்துக்கணும். சுவாபாவிகனா இயற்கையானது, எம்பெருமானுக்கு எப்பவுமே இந்த கல்யாண குணங்கள் இயற்கையாவே இருக்கு, இன்னொருத்தருடைய சங்கல்பத்தினாலே வந்ததில்லை. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா நமக்கு மோட்ச திசையில ஞானம் வரும், நல்ல ஞானம் வரும், இது எதனால வந்தது அப்படின்னு கேட்டா எம்பெருமான் அனுகிரகத்தினால வந்தது. இப்போ இங்கே ஒருத்தர் மகாபண்டிதராக இருக்கார், நான் எதனால வந்ததுன்னு கேட்டா ஆச்சாரிய அனுகிரகத்தினால வந்தது, அப்படிதானே எல்லாருக்கும் வரும். ஆனால் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஞானம்ங்கிறது சுவாபாவிகம், அது இன்னொருத்தரால வந்ததில்லை, அது எம்பெருமானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லை, அது எப்பவுமே அவருக்கு இயற்கையாவே இருக்கு.
சுவாபாவிக அமர அனவதிக ஆதிசய இதை காட்டிலும் உயர்வு கிடையாது என்கிற அளவு உயர்ந்தது அப்படின்னு உயர்வர உயர்ந்தனும்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி. இப்போ வந்து ஞானம் அப்படின்னா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஞானம் ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா அதை காட்டில் உயர்ந்த ஞானம் யாருக்குமே இருக்க முடியாது, அந்த அளவு உயர்ந்தது. சக்தி அப்படின்னா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி ரொம்ப உயர்ந்தது, அதை காட்டிலும் உயர்வு இல்லாத அளவு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி ஒரு உயர்வு இதுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த சொல்ற கல்யாண குணங்கள் நிறைய சாதிக்கிறாருங்க, அது எல்லாத்துக்கும் அர்த்தத்தோட நம்ம பார்க்கணும். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்றுலேயே நம்ம இதை சேர்த்துக்கிறோம், சுவாபாவிக அனவதிக அதிசய இது ரெண்டையும் சேர்த்துக்கணும். அனவதிக அவதினா எல்லை, அனவதிகனா எல்லை இல்லாத, அதிசயன சிறப்பு, எல்லை இல்லாத சிறப்பு உடைய அப்படின்னு அர்த்தம். அந்த சிறப்புக்கு ஒரு எல்லை கிடையாது. எல்லை எப்போ வரும் கேட்டால் அதுக்கு மேலே சிறந்ததாக இன்னும் இருக்குது, அப்போ இதுக்கு எல்லை உண்டுன்னு ஆயிடும், அப்படி கிடையாது. இதே இவனை காட்டில் பெரியவர் ஒருத்தர் இருக்கார், இவனுடைய ஔதாரியத்தை காட்டிலும் இன்னொருத்தருக்கு ஔதாரியம் அதிகமாக இருக்குன்னா அப்போ இந்த ஔதாரியத்துக்கு குறவு வந்துடும், அந்த மாதிரி குறவெல்லாம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுதான் உயர்வு அற உயர்ந்தது, இதற்கு மேலே உயர்வு ஒன்று இல்லாதபடி இது உயர்ந்தது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதை வச்சுன்னதான் இங்கே அனவதிக அதிசயன்னு எம்பெருமானார் பல இடத்துல சாதிக்கிறது. அதனால் சுவாபாவிக அனவதிக அதிசய இரண்டையும் எல்லா குணத்துலையும் சேர்த்துக்கணும். அப்படிப்பட்ட குணங்கள் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசல்ய வாத்சல்ய மாத்தவ ஆர்ஜவ சௌஹார்டன்னு ஆரம்பித்து எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள்ல பிரதானமான குணங்களை சொல்லி, நமக்கு தேவையான சரணாகதிக்கு தேவையான குணங்களை சொல்லி, இதெல்லாம் நாராயண சப்தத்திலே விவக்ஷிதம் அப்படின்னு இங்க அனந்த குணநிதி அப்படின்னு அனந்தமான அனந்த கல்யாண குண கணௌக மகார்ணவா அசங்கேய கல்யாண குண கணௌக மகார்ணவா அப்படின்னு இப்படிப்பட்ட கல்யாண குண கணங்களே அநேகமாக இருந்துருக்கு என்பதாக சாதிக்கிறேன். இந்த கல்யாண குணங்களை பற்றி ஆத்மகுணங்களை பற்றி நாம் பார்க்கலாம் அடுத்த நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.